வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கண்களால் சிறைப்பிடித்தாய் எபிசோட் 159. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நேரத்தை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சீன் ஸ்டார்ட் வித் எல்லோரும் ஊர் சுற்றி பார்க்க போகிறாங்க. ஐசூப்பார் முன்னாடி நடந்து போகிறாங்க, அருண் கணேஷ் வந்து பின்னாடி நடந்து போகிறாங்க. கணேஷ் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு வரான். ஆதி பாரு பார்க்க மாட்டாளான்னு பார்க்குறாரு. பாரு இவரை கண்டுக்காமல் ஐசு கூட பேசிட்டு வரான். பாரு, ஐசு உனக்கு கால் வலிச்சா சொல்லிடு, எங்கே நாங்கள் ஊர் சுற்றி பார்க்கறது கெட்டு போயிடுமோ நினைக்காது சரியா? ஐசு, அம்மா தாயே நீட்டு பேசி பேசி எனக்கு காது வலி வந்துட போகுது. வீட்டை விட்டு வெளியே வந்ததுலேருந்து இதே சொல்லிட்டு இருக்கேன், கால் வலிச்சா சொல்லிடுறாம்மா. பாரு, அதுக்குள்ளே ஐசு நீ அதிகமாக ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது, அதான் சொன்னேன். ஐசு, போதுமா அக்கற உடம்பெல்லாம் குளிருது. பாரு, எனக்குண்டலா? ஐசு, சும்மா பாரு. ஏய், அங்கே பாரு ஆலமரம், குழந்தைங்களும் எதுவும் விளையாடுறாங்க. பாரு, ஆமாம் ஐசு, நாங்களும் எங்கள் ஊரில் இப்படி தான் ஆலமரம் விழுதில் ஊஞ்சல் கட்டி விளையாடுவோம். ஐசு, அப்படியா? நான் இதெல்லாம் சினிமாவில் தான் பார்த்துருக்கேன். பாரு, வாய்ஸ் அங்கே போய் கொஞ்ச நேரம் உட்காரலாம். ரெண்டு பேர் ஆலமரத்தை கீழே போய் உட்காடுறாங்க. அங்கே விளையாடுற குழந்தைங்களை பார்த்து சிரிக்கிறாங்க. கணேஷ் அப்படியே அந்த இடத்த செல்ஃபி எடுக்கிறான். அருணும் கூட போகிறாரு. ஐசு பாரு பக்கத்தில் ரெண்டு குழந்தைங்க சுற்றி விளையாடுறாங்க. ஐசு அதை பார்த்து ரசிக்கிறான். ஐசு, போய் பாப்பா இது என்ன கேம், அழகாக கல் வச்சு விளையாடுறேன். பாப்பா, இந்த கேம் பேர் சுட்டி, கல் வச்சு விளையாடுவோம், உங்களுக்கு சொல்லித்தரவா? அருண், நீங்கள் சொல்லி கொடுத்தாலும் அவளுக்கு விளையாட தெரியாது. ஆலமரத்தை சுற்றி பார்த்துக்கிட்டே சொல்கிறான். ஐசு போட லூஸ்னு ஒரு கல்லை தூக்கி அவன் மேலே போடுறான். பாப்பா, நீங்கள் சொல்லித்தாங்க. குழந்தைங்க ஐஸ்க்கு விளையாட சொல்லி கொடுக்குறாங்க. ஐஸு கற்றுக்கிட்டு அழகாக விளையாட இது அருண் வீடியோ எடுக்கிறாரு. அருண், ஐசு உண்மையே சூப்பராக விளையாடுற, பாரு அதை ரசிக்கிறான். ஆதி பாரவை பார்க்குறாரு. பாரவரை கண்டுக்காமல் குழந்தைங்க கூட விளையாடுறா. ஆதி கீழே இருக்க ஒரு கல் எடுத்து பாரு மேலே போடுறாரு. பாரு திரும்பி பார்க்குறான். ஆதி, பொண்டாட்டி எனக்கும் அந்த கேம் சொல்லித்தா. பாரு முகத்தை திருப்பிட்டு சுற்றி விளையாடுறான். ஆதி மைண்ட் வேஸ், எப்பா என்னம்மா திருப்புறான், இவ்வளோ எப்படி சமாதானம் பண்ணுறது? பொண்டாட்டி கூப்பிட்றாரு. பாரு இந்த ரெஸ்பான்ஸ் இல்லாமல் சுற்றி விளையாடுறா. ஐசு பாரு ஆதி கூப்பிட்றாரு. பாரு எல்லாம் எங்களுக்கு கேட்குது, நீ பேசாமல் விளையாடு. ஐசு என்ன பாரு, ரெண்டு பேருக்கு சண்டையா? பாரு அப்படி தான் வச்சுக்கோ. ஐசு என்ன அப்படி வச்சுக்கணுமா, என்னையும் சொல்கிற? பாரு உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன, எல்லாத்தையும் சொல்கிறான். ஐசு இது ஒரு சின்ன விஷயம், இதுக்கு போய் சண்டையா? பாரு இது சின்ன விஷயமா? அத்தையும் வரும் சேர்ந்து என்கிட்ட எதையும் மறைக்கிறாங்க, என்னன்னு கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறாங்க, ஏதோ சர்ப்ரைஸுன்னு சொல்கிறாரு. ஐசு அதான் சர்ப்ரைஸுன்னு சொல்கிறாருல்ல, அப்படியும் கேட்குறேன். பாரு அப்படின்னு சர்ப்ரைஸ், பொண்டாட்டிகிட்ட சொன்னால் என்னவா? ஐசு சர்ப்ரைஸுன்னு சொன்னதுக்கப்புறம் எப்படி சொல்லுவார்? பாரு ஆமாம், இப்போ எதுக்கு நீ அவருக்கு இப்படி சப்போர்ட் பண்ணுற, இது சரியில்லையே. ஏய் உண்மையை சொல்லு, அவங்க என்ன மறைக்கிறாங்கன்னு உனக்கு தெரியுமா? ஐசு எனக்கு தெரியாது. பாரு ஏய் உண்மையை சொல்லடி. ஐசு தெரியும். பாரு வீட்டில் எல்லாருக்கும் தெரியும், உனக்கு மட்டும்தான் தெரியாது. பாரு அப்படின்னு எனக்கு மட்டும் தெரியாமல் மறைக்கிறீங்க. ஐசு உனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்து உங்கள்கிட்ட தான் சொல்லாமல் இருப்பாங்க. பாரு ப்ளீஸ் ஐசு நீயா சொல்லு. ஐசு சாரி பாரு, அதை சொல்கிறதுக்கு எனக்கு பெர்மிஷன் இல்லை. பாரு நீ என் ஃப்ரெண்டு தானே, ப்ளீஸ் ஐசு என்ன சர்ப்ரைஸ்ன்னு சொல்ல. ஐசு சாரி பாரு, இந்த விஷயத்தில் உன் புருஷன் ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் போட்டிருக்காரு, யாரும் உங்கள்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு. பாரு யாரும் சொல்ல வேண்டாம், நானே கண்டுபிடிக்கிறேன். ஐசு ஓகே. பாரு மைன்வேஸ் அப்படின்னு சர்ப்ரைஸாக இருக்கும், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, என்கிட்ட மட்டும் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாரு. யோசிக்கிற அவளுக்கு எந்த ஐடியாவும் கிடைக்கல. அப்படியே கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு அங்கேருந்து எல்லோரும் போகிறாங்க. அப்படியே கொஞ்ச தூரம் போகிறாங்க. பாரு மட்டும் யோசிச்சுட்டே நடந்து வரா. பக்கத்தில் இருக்க வயலை பார்க்குறாங்க, அங்கே இருக்கவங்ககிட்ட பேசிட்டு அந்த இடத்த சுற்றி பார்க்க போகிறாங்க. பாரு மட்டும் யார்கிட்டையும் பேசலை. கணேஷன், அக்கா அங்கே பாரு ஐஸ் வருது.
வார எதையும் காதல் வாங்காமல் நடந்து போயிட்டுருக்கான். கணேஷ், அக்காவுக்கு என்னாச்சு? ஐசு, அவள் என்ன சர்ப்ரைஸ்ன்னு யோசிச்சுட்டே போகிறான். அருண், நீ சொல்லிட்டியா ஐசு? ஐசு, எங்கே சொல்லக்கூடாது, நான் ஆதி சொல்லிட்டாரு. சொன்னால் தான் பேசணும்னு அவள் கோச்சுக்கிட்டான். ஆதி, உங்கள் டீமா? அருண், உங்கள் டீமானா என்ன ப்ரோ சொல்கிற? ஐசு, என்ன சர்ப்ரைஸ்னு சொல்லாததால மேடம் ஆதிக்கிட்ட கோச்சுக்கிட்டாங்களாம். அருண், ஓ, எப்படி ப்ரோ சமாதானப்படுத்த போகிற? ஆதி, அதெல்லாம் பார்த்துக்கலாம் போடா. அப்படியே கொஞ்சம் தூரம் போகிறாங்க, ரிவர் பார்க்குறாங்க. ஐசு, அருண், இங்கே பா, ரிவர் இவ்வளோ அழகாக இருக்கு. அருண், ஐசு, நான் சின்ன குழந்தையாக இருக்கும்போது இங்கே வந்து தான் குளிப்போம், அடிக்கடி இங்கே வருவோம். நாங்கள் வீட்டில் இல்லைன்னு அம்மா எங்களை தேடி இங்கே தான் வருவாங்க. அந்த அளவுக்கு எங்களுக்கு இந்த ரிவரை பிடிக்கும். அப்படியே அங்கே உட்காந்து விளையாடுறாங்க. பாரு, ஆதி பார்க்கவே இல்லை, தண்ணிக்குள்ளே காலை வச்சு விளையாடுறான். ஆதி பக்கத்தில் போய் உட்காறாரு. பாரு தள்ளி போகிறான். ஆதி, பொண்டட்டி இங்கே பாரு. பாரு, பார்க்க மாட்டேன், என்ன சர்ப்ரைஸ்ன்னு சொல்கிற வரைக்கும் உங்ககிட்ட பேச மாட்டேன். ஆதி, அப்படிங்களா? பாரு, ஆமாம், என்னோடய முடிவு இது தான். ஆதி அவளை பார்த்து குறும்பா சிரிச்சுட்டு ஆற்றுக்குள்ளே தள்ளி விடுறாரு. பாரு தண்ணிக்குள்ளே விழுந்ததும் ஐசு, ஐயோ பாருன்னு கத்துறா. பாரு, ஏன் மாமா இப்படி பண்ணீங்க? ஆதி, என் பொண்டாட்டி பேச வைக்குதான். பாரு, போங்க மாமா. ஆதி தண்ணிக்குள்ளே போகிறாரு. ஐசு, அவங்க விளையாண்டுட்டு வரோம், நம்ம போகலாம். அருண், அதுவும் சரிதான், நான் சுந்தரம் கால் பண்ணுறேன். அருண் சுந்தரத்துக்கு கால் பண்ணுறாரு. கொஞ்ச நேரத்தில் அவரும் வர்றாரு. சுந்தரம், சின்ன தம்பி, மாப்பிள்ளையும் பார்வதியும் எங்கே? கணேஷ், அவங்க ஆற்று தண்ணியில் விளையாண்டுட்டு வருவாங்க. நம்ம போகலான்னு எல்லோரும் போகிறாங்க. ஆதி பார் விளையாண்டுட்டு வீட்டுக்கு போகிறாங்க. தொடரும். சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ. Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. Here I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off best friends. I don't really understand myself.